எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரதீப் குமார் பேசுகிறேன் என்னோட தன்மையில் கீழடியோட விலை வெறும் ஐம்பது தான் அப்படின்னு போட்டிருக்கியே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ஒன்றும் இல்லைங்க இந்த புக்கோட விலை சாரி இந்த புக்கோட விலை வெறும் ஐம்பது தான்

பேஜ்ல இருக்க ஓவர் வியூவை உங்களுக்காக சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோஸ் இருக்குங்க அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க வீடியோவில் போயிடலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க இது தமிழ்நாடு அரசோட அஃபிஷியல் புக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தொழில் துறை இருக்கு தமிழ்நாடு அரசு இருக்கு தமிழ்நாடு அரசோட சிம்பிள் இருக்கு புக்கோட பேரு கீழடி வைகை நதிக்கரையில் சங்ககால நகர நாகரிகம் ஓகேங்களா உள்ள போயிடலாமா புக்குள்ள இங்கே ஒரு அரசு சிம்பிள் இருக்கு இந்த பேஜ் முக்கியமா நம்ம எல்லாம் கவனிக்க வேண்டிய பேஜுங்க இது மூன்றாம் பதிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் ரிலீஸ் ஆன புக் இது இதோட பிரதிகள் பாருங்க எண்ணிக்கை பாருங்க ஏழாயிரத்தி ஐநூறு மட்டும் தான் பிரதிகளே போட்டிருக்காங்க காப்பீஸே போட்டிருக்காங்க இது சம குவாலிட்டியான பேப்பருங்க இந்த பேப்பர் சம குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு தொட்டு பார்த்தா தெரியும் இவ்வளவு குவாலிட்டியான பேப்பர் அண்ட் நிறைய போட்டோஸ் இருக்கும் யூஸ்வலா இந்த மாதிரி போட்டோஸ் இருக்க புக்கு நிறைய போட்டோஸ் நீங்க மகாபலிபுரம் போட்டோஸ் இருக்க புக் எல்லாம் பிரைவேட் தயாரிக்கிற புக்கு வேற பதிப்பகம் தயாரிக்கிற புக்கு நீங்க வாங்கினீங்கன்னா ஆயிரக்கணக்கில் இருக்கும் இவங்க வெறும் ஐம்பது ரூபாய் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஆர்க்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆனாலும் இந்த புக் புக்கெல்லாம் வாங்குறதுக்கு ஆட்களே கிடையாது அதுதான் உண்மை அதனால தான் ஏழாயிரத்தி ஐநூறு காப்பீஸ் தான் போட்டிருக்காங்க ஏன்னா அவங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல அதோட ஆயிரமாவது வருஷத்துக்காக தொழில் துறை ஒரு புக் ரிலீஸ் பண்றாங்க இதே மாதிரி தான் ஹை குவாலிட்டியோட அந்த மாதிரி தான் சேல்ஸ் நிறைய போல காப்பீஸும் நிறைய விற்காது இது இன்னைக்கு நேத்தா இந்த வருஷம் போன வருஷம் நடக்கிறது இல்லைங்க தொடர்ந்து முப்பது நாற்பது வருஷமா என்னதான் ஹை குவாலிட்டி மெட்டீரியல் எவ்வளவு சிம்பிளிஃபைடா இந்த புக்ல எவ்வளவு சிம்பிளிஃபைடா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் எவ்வளவு சிம்பிளிஃபைடா கொடுத்தாலும் புத்தகம் வாங்கி படிக்கிற பழக்கம் நம்ம கிட்ட இல்ல ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்கு மிக மிக குறைவு அந்த கொஞ்சம் பேரும் என்ன படிப்பாங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன்ஸ் படிப்பாங்க நாவல்ஸ் படிப்பாங்க பட் நம்மளோட வரலாறை பற்றி படிக்கிறதுக்கான பழக்கம் சுத்தமாக நம்ம ஊரில் கம்மிங்க அதனால தான் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நம்பிட்டு இருக்கோம் இதெல்லாம் தீரணும்னா நம்மளோட நாலேஜ் வளரணும் நம்ம நிறைய புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கணும் இந்த பேஜுக்கு வருவோம் இது அணிந்துரை பேஜ் இந்த அணிந்துரை பக்கங்கள் ஃபுல்லா என்ன போட்டிருக்காங்கன்றத சுருக்கமா நான் சொல்லிடுறேன் மூணு விஷயம் சொல்லியிருப்பாங்க ஒண்ணு சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் கீழடி நாகரிகத்துக்கும் பெரிய பண்பாட்டு தொடர்பு இருக்கு அதை பத்தி சொல்லிருப்பாங்க அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சவுத் இந்தியால நகரமயமாக்குதலின் தொடக்கம் அதாவது அர்பனைசேஷனோட தொடக்கம் எங்க இருந்து இருந்திருக்குன்னா கீழடி அதை பத்தி சொல்லிருப்பாங்க மூணாவது விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிராகிருத பிராமி மற்றும் தமிழ் பிராமி ரெண்டு பிராமி வகைகள் இருக்கு இந்த எழுத்துக்களோட அதை பற்றியும் போட்டிருப்பாங்க இந்த அணிந்துறையில் இந்தத்தெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க அணிந்துறையில் ரொம்ப பேசிக் டீட்டெயில்ஸ் தான் போட்டிருப்பாங்க இந்த ஃபுல் அணிந்துறையும் அதை பற்றி பேசுறது தான் ஒரு டூ செகண்ட்ஸ் உங்களுக்காக காட்டுறேன் இந்த இமேஜ்க்காக எங்களை அடுத்த பேஜ் போயிடுவோம் இந்த பக்கம் எதை பத்தி பேசுதுன்னா தமிழ்நாட்டில் நடந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ரீசெண்ட்டாக நடந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் பற்றிலாம் இந்த பேஜும் இதுக்கு அடுத்த பேஜ்லயும் சொல்லியிருப்பாங்க டூ செகண்ட்ஸ் ஃபார் ஃபோட்டோ ஃபோட்டோ பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் அறிமுகம் வந்துட்டோம் அறிமுகத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கீழடியை சுற்றி இருக்க பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க வைகை யாரை பற்றி சொல்லியிருப்பாங்க மதுரையை பற்றி சொல்லியிருப்பாங்க தொல்லியல் கல ஆய்வுகள்லாம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க கீழடியை சுற்றி இருக்க வரலாறை பற்றி சொல்லியிருப்பாங்க கீழடி ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷம் பழமையானது அப்படின்றத எதை வச்சு சொல்கிறாங்கன்றத இந்த பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க இந்த புக் வந்து ஃபோர்த் எக்ஸ்கவேஷன் பற்றின புக்கு இங்கே கிடைச்ச தொல்பொருள்கள்லாம் எந்த கம்பெனிக்கு அனுப்புகிறாங்கன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங்காக பீட்டா ஓலான்ற கம்பெனிக்காக அனுப்புகிறாங்க அதோட ரிப்போர்ட் தான் இது அந்த ரிப்போர்ட்டோட ஃபோட்டோ இது நெக்ஸ்ட் இதுதான் அடிக்கடி நான் வீடியோல காட்டுற ஒரு பேஜா இருக்கும் வேளாண் சமூகம் மற்றும் கால்நடை வளர்ப்பு இங்க கிடைச்ச எலும்புகள் என்னென்ன வகையான எலும்புகள்லாம் கிடைச்சது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க முக்கியமா கால்நடைகள் எலும்புகள் தான் நிறைய கிடைச்சிருக்கும் இந்த எலும்புகள் எங்க டெஸ்ட் பண்ண அனுப்புறாங்கன்னா டெக்கான் காலேஜ் பூனேக்கு அனுப்புறாங்க ஓகேங்களா அங்க தான் இந்த எலும்புகளுக்கான ரிசல்ட் எல்லாம் வருது போயிடுவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழடியில் கிடைச்ச மதில் சவர பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கும் அதோட டைமென்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க அந்த சுட்ட செங்கற்கல்ல என்னென்ன பெர்சன்டேஜ் எவ்வளோ கலந்துருக்காங்கன்றத போட்டிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் சுண்ணாம்பு கலந்துருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலும் இந்த பேஜஸ்லாம் போட்டிருப்பாங்க அடுத்து போயிடுவோம் இங்க பாத்தீங்கன்னா கீரல்கள் குறியீடுகள் அப்புறம் தமிழ் பிராமி இது ரெண்டுத்த பத்தி போட்டிருக்காங்க கீரல்கள்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வருது பாத்தீங்களா இந்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க ஏன் சொல்றாங்கன்னா பானை மேக் பண்ணும் போதே இந்த கீரல்கள் பண்ண மாட்டாங்க பானை நல்லா காஞ்சு சுட்ட பிறகு இந்த பானை மேல கீறி இந்த வடிவங்களை உருவாக்குவாங்க அதனாலதான் இது கீரல்கள் இல்ல குறியீடுகள்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இங்க கிடைச்ச தமிழ் டெக்ஸ்ட் தமிழ் பிராமி டெக்ஸ்ட் இங்க கிடைச்சிருக்க பேர் பாத்தீங்கன்னா ஆதன் நிறைய பானை ஓடுகள் இந்த ஆதன்ற பேரு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு ரொம்ப காமன் டம் பண்டைய கால தமிழ் மக்கள் நிறைய பேர் இந்த ஆதன்ற பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சங்க கால மக்களின் எழுத்தறிவு அதாவது எந்த அளவுக்கு அவங்களோட எழுத்தறிவு இருந்திருக்குன்றதுக்கான சான்று எக்கச்சக்க சில்லுகள்ல பானை ஓடு சில்லுகளில் எழுத்துக்கள் கிடைச்சிருக்கு அதாவது ஒவ்வொரு காமன் மேனுமே எழுத தெரிஞ்சிருக்கான் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கான் சங்க காலத்துல இந்த பேஜ் அங்க இருந்த கைவினை தொழில்கள் பத்தி பேசுது நெக்ஸ்ட் நெசவு தொழில் பண்ணியிருக்காங்க கீழடியில் நெசவு தொழில் பண்ணியிருக்காங்க அதற்கான ஆதாரங்கள் தான் இதெல்லாம் இது எல்லாமே எலும்பு ஆன கூர்முனை பகுதிகள் ஓகேங்களா இதை யூஸ் பண்ணி தான் நெசவு பண்ணியிருக்காங்க கீழடியில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்டைய மக்களின் வாழ்க்கை முறை அங்கே கிடைச்ச அறைவை கல்லுது அவங்க யூஸ் பண்ற மணி வகைகள் அதுக்கப்புறம் அவங்களோட நீர்க்குடுவை இது கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்ணாடி மணிகள் அடுத்தது இங்க கிடைச்ச தங்க பொருட்கள் தொங்கட்டான் கிடைச்சிருக்கு வளையம் கிடைச்சிருக்கு ஊசி கிடைச்சிருக்கு மணி கிடைச்சிருக்கு சின்ன சின்ன தகடு இதெல்லாமே எல்லாமே தங்க பொருட்கள் பொழுதுபோக்கு விளையாட்டுகள் அங்க இருந்திருக்கு டைஸ் இது அண்ட் இது ஆட்டக்காய்கள் இது செஸ் ஆன் நமக்கு கன்ஃபார்மா தெரியல பட்

டெஸ்ட் எக்ஸ்கவேஷன் பற்றி எந்த டீட்டெயில்ஸ்ஸுமே இருக்காது ஓகேங்களா ஃபோர்த் எஸ்கவேஷன்லேயே அது வரைக்குமே நம்ம நிறைய கண்டுபிடிச்சிட்டோம் இது தொகுப்புரை இந்த தொகுப்புரையில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க கீழடி வந்து இரண்டாம் நகரமயமாக்குதல் அதாவது செகண்ட் அர்பனைசேஷன் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் அதாவது முதல் முதல்ல நாகரிகம் நடந்த இடம் எங்கன்னு கருதுவாங்கன்னா இண்டஸ்ட் வேலி சிவலைசேஷன் தான் முதல் முதல்ல நாகரிகம் உருவான இடமா கருதுவாங்க அதுக்கு முந்தைய இடங்கள் இது வரைக்கும் கிடைக்கல ஓகேங்களா செகண்ட் அர்பனைசேஷன் இது வரைக்கும் கீழடி முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு நாட்டுல எங்கேயுமே கிடைக்கவே இல்லை அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட செகண்ட் அர்பனைசேஷனுக்கான எந்த ஒரு ஆதாரமுமே தமிழ்நாட்டில் கிடைக்கவே இல்லை அதற்கான ஆதாரம் தான் கீழடியா அமைஞ்சிருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அகழாய்வு குழிகளை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் போட்டிருப்பாங்க இதுக்கப்புறம் அடுத்த பேஜை காட்டலாம் உங்களுக்கே புரியும் இது ஒரு அகழாய்வு குழியோட மேப் இது இந்த அகழாய்வு குழி எதுனா ஏ ஒன் நார்த் இதுல என்ன வகையான சாயில் மென்ஷன் ஃபர்ஸ்ட் இருக்குது ஹியூமஸ் சாயில் அதுக்கப்புறம் லூஸ் சாயில் இந்த மாதிரி ஒவ்வொரு சாயில பத்தி சொல்லிருப்பாங்க நெக்ஸ்ட் இந்த அகழாய்வு குழியில என்னென்னலாம் கிடைச்சது எண்பத்தாறு பீட்ஸ் கிடைச்சிருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க அடுத்தது இது அன்எக்ஸ்கவேட்டட் ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்த் எக்ஸ்கவேஷன் முடிவில் இந்த ஏரியா அன்எக்ஸ்கவேட்டடாக இருக்கு இப்போ ஃபிஃப்த் எக்ஸ்கவேஷன் தொடங்குச்சுன்னா இந்த ஏரியாவை எக்ஸ்கவேட் பண்ணுனா எக்ஸ்கவேட் பண்ணுவாங்க இல்ல புது குழிகள் தோன்றதுனாலும் தோண்டுவாங்க அண்ட் இந்த குழியில கிடைச்ச முக்கியமான பொருள் எதுனா ரிங்வெல் அடுத்தது போயிடுவோம் இது அடுத்த அகழாய்வு குழி ஏ ஒன் பார் ஒன் அடுத்தது போவோம் இந்த குழியிலையும் பார்த்தீங்கன்னா ரிங் வெல் கிடச்சிருக்கு இது ஏ த்ரீ பார் டூ இந்த மாதிரி சில முக்கியமான அகழாய்வு குழிகளை பற்றி போட்டிருப்பாங்க இப்போ இந்த அகழாய்வு குழியில் பார்த்தீங்கன்னா ஒய் பி செவன் ஸ்லஷ் டூவில் உங்களுக்கு செங்கல் செவருலாம் கிடச்சிருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா செங்கல் செவரை பற்றி உங்களுக்கு போட்டிருப்பாங்க அண்ட் இது எதை பற்றி விவரிக்குதுன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் இந்த பீட்டா அனாலிட்டிக்கு அனுப்பிச்சாங்களே அதோட ரிப்போர்ட்ஸை பற்றி குறிக்குது இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸில் அதாவது ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொருட்கள்லாம் பழமையானது அதற்கான ரேடியோ கார்பன் டேட்டிங் கிராஃப்ஸ் தான் இதெல்லாம் இதெல்லாம் ரிப்போர்ட்ஸு இந்த ரிப்போர்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இது அடுத்த அகழாய்வு குழி இது சிங்கிள் சவர் அதுக்கப்புறம் தளம் எப்படி இருந்திருக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் தமிழ் எழுத்துக்களெல்லாம் பற்றி அங்கே கிடச்ச தமிழ் எழுத்துக்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் அங்கே கிடச்ச நல்லா வருவீங்களடா ஆக்சுவலாக லைட்டிங் கொஞ்சம் மாறிடுச்சா பவர் ஷட் டவுனிங்க ஓகே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு வியூ ஃபைண்டர்லாம் நல்லா தான் தெரியுது ஸோ உங்களுக்கு தெரியும்ன்ற நம்பிக்கையில் அப்படியே தொடர்வோம் அடுத்து இங்கே கிடைச்ச மணிகளை பற்றி சொல்லியிருப்பாங்க ஆனால் இங்கே சென்டிமீட்டர் மென்ஷன் பண்ணும் ஏன் மென்ஷன் பண்ணலன்னு தெரியல இந்த மணிகள்லாம் என்ன சைஸில் இருந்தது அப்படின்ற சென்டிமீட்டர் மென்ஷன் பண்ணும் அடுத்தது ஆட்டக்காய்கள் வட்டச்சில்லுகள் அங்கே இருந்த என்டர்டைன்மெண்ட்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க அங்க கிடைச்ச தக்காளி இரும்பு பொருட்கள் வளையல்கள் அப்புறம் காதணிகள் இது சுடுமண் உருவங்கள் அங்க கிடைச்ச மாட்டோட கொம்புகள் அதான் வேளாண் சமூகம்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா அதனால அங்கே கிடைச்ச மாடோட கொம்புகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே கிடைச்ச அரிய கண்டுபிடிப்புகள் இதுல பார்த்தீங்கன்னா முக்கியமா என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா உரை கிணற பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்புறம் ஒரு வெள்ளி நாணயம் ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பாங்க அதோட வயசு பார்த்தீங்கன்னா கிமு அஞ்சாம் நூற்றாண்டு இதை தவிர இன்னும் நிறைய நாணயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க பட் அதெல்லாம் அவ்வளோ பழமையான நாணயங்கள் கிடையாது இந்த வெள்ளி நாணயம் தான் கிமு அஞ்சாம் நூற்றாண்டுக்கும் முற்பட்ட நாணயம் இந்த பேஜ் பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான பேஜ் இதுவரைக்கும் வரைக்கும் தமிழகத்தில் நடந்த அகழாய்வு பத்திலாம் இந்த பேஜ்ல கிளியரா சொல்லியிருப்பாங்க மொத்தம் இது வரைக்கும் நாற்பது இடங்கள்ல அகழாய்வு பண்ணிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலயும் எந்தெந்த வருஷம் அகழாய்வு பண்ணிருப்பாங்க அப்படின்ற கிளியர் டீடைல்ஸ் போட்டிருப்பாங்க இது கீரல்களோட வரைபடங்கள் இது தமிழ் பிராமியோட வரைபடங்கள் ஓகேங்களா இது எல்லாமே பானை ஓடுகளில் கிடைச்ச வரைபடங்கள் தான் அதுக்கப்புறம் இந்த வண்ணம் தீட்டப்பட்ட பானையில என்னென்ன டிசைன்ஸ் இருக்கு அப்படின்றத போட்டிருப்பாங்க இங்க வந்து கீழடிக்கும் சிந்து சமவெளிக்கும் காமனான குறியீடுகள் என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அப்படின்றத காட்டியிருப்பாங்க இது எல்லாமே பானை ஓடுகளில் கிடைச்ச குறியீடுகள் தான் அவ்வளோதாங்க ஓவர் ஸோ இந்த கடைசி பேஜில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா இதோட விலை ஐம்பது ரூபா தான் இது ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரை தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி இன்னும் நிறைய அகழ்வாராய்ச்சி புக்கு இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் இருக்க மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி உள்ள அகழ்வாராய்ச்சி புக்கெல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் மோஸ்ட்லி என்னால் எந்த மாதிரியான புக்ஸ் எடுக்க முடியும்னா தமிழக அகழ்வாராய்ச்சி துறையோட புக்ஸை தான் என்னால் எடுக்க முடியும் ஏன்னா அதுக்கு தான் பெரிய அளவுக்கு காப்பிரைட் இஷ்யூ வராது ஓகேங்களா நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோவில் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே சந்திக்கிறேன் பை